And today we are going to see 4th standard social science. So third lesson, already we finished first and second lesson. So unit test is going on. Coming Saturday the unit test is going to conduct. So now we are going to see the lesson 3. Lesson 3 is Municipality and Corporation. So what is mean by Municipality and Corporations? We can know in this part. Okay, the municipality means it's nothing but the small city or villages gathered together in that maintenance or administration purpose, the governance, maintaining and administrating the particular city and areas, it's called the municipality or corporations. Where the population above 50,000 to 1 lakh, it's called to corporations. For example, Chennai, Madras. So in this lesson, we are going to know about the learning objectives. To know about municipalities and their duties. So to understand the structure of local bodies, to know about the functions of corporations and town panchayat, to know about the sources of income for municipality and corporations. So this is called Chennai Municipality Office, old municipality office. So in this lesson we are going to see the new person. First two person, Mughilan and his uncle. Okay, Mughilan went to his uncle's house during summer vacation. One day he was playing in a park. At the time he heard the municipality employees announcing that the people to pay taxes for house and others. Mughilan ran to his uncle. So enna pandra Mughilan pora and edathila enna pathina avanga அவங்களுடைய அங்கிள் இருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஆட்டோவில் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்ட்டு கேட்குறான். ஒய் ஆர் யூ ரன்னிங், வாட்ச் ஹேப்பன்ட். அங்கிள் என்ன கேட்குறாரு, ஏன்பா ஓடி வர, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. முகிலன் சொல்கிறான், அங்கிள் வாட் இஸ் முனிசிபிலிட்டி, ஒய் ஷுட் வி பே டாக்ஸஸ், ஏன் நம்ம வந்து டாக்ஸஸ்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் கேட்குறான். முகிலா, municipality is form of local government in a small town where 50,000 to 1 lakh people live. This is divided into several wards or houses in the 10th ward. In our locality, there are totally 30 wards. In Tamil Nadu, there are 152 municipalities. அப்படின்னு சொல்லிட்டு முகிலோட அங்கிள் என்ன பண்ணுறாரு, ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை முனிசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி முனிசிபிலிட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு நோ ஆர் கண்ட்ரி இந்தியா. ஸோ நம்ம கண்ட்ரி இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன், நம்மளுடைய கண்ட்ரி தான் நம்மளுடைய இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் வி கேன் சி ஹவு மெனி ஸ்டேட்ஸ், அதாவது ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட்ஸ். எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது? 29 ஸ்டேட்ஸ். ஸோ ஹவு மெனி யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ ஹவு மெனி ஸ்டேட்ஸ்? 29 ஸ்டேட்ஸ். ஸோ இன் ஆர் கண்ட்ரி வேர் ஆர் தமிழ்நாடு லொக்கேட்டட், ஆர் தமிழ்நாடு லொக்கேட்டட் இயர். Once again, here our Tamil Nadu is located here. So our Tamil Nadu located here. You can see this is our Tamil Nadu. This is our Tamil Nadu where I marked here Tamil Nadu. This place Chennai.
இந்த பிளேஸ் தான் சென்னை. ஸோ திஸ் லைக் ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் தேர். இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் 35 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபுல் ஓவரால் கண்ட்ரியை ஹூ ரூல்டு, இந்த ஓவரால் கண்ட்ரியை யார் ரூல் பண்ணுறாங்கன்னா, த பர்சன் இஸ் ப்ரைம் மினிஸ்டர். யார் பண்ணுறாங்க? ப்ரைம் மினிஸ்டர். ப்ரைம் மினிஸ்டர் ஒன்லி ரூல்டு ஆர் கண்ட்ரி. ஸோ இவரோட ஹெட்டு, ஸோ கன்சல்டன்ஸ் அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசிடென்ட். யார்? ப்ரெசிடென்ட். ப்ரெசிடென்ட் தான் நம்மளுடைய எல்லாத்துக்கும் கவர்னன்ஸ் பண்ணுறது. ஹூஸ் த ப்ரெசிடென்ட் ஆஃப் அவர் கண்ட்ரினா, ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த். ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர் தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவர். ஹூஸ் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா, ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. ஸோ அவங்க தான் வந்து நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர். ஹூஸ் த வைஸ் ப்ரைம் மினிஸ்டர், அதாவது துணை குடியரசுத் தலைவர், சாரி வைஸ் ப்ரெசிடென்ட், யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வெங்கையா நாயுடு, வைஸ் ப்ரெசிடென்ட், ஓகேங்களா? ஸோ பிஎம் வந்து யாருன்னு சொன்னோம், நரேந்திர மோடிஜி, ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. ஆர் தமிழ்நாடு ஊஸ் அ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா, ஈஸியாக சொல்லலாம், நம்மளுக்கே ஆல்ரெடி தெரியும், திரு முகா ஸ்டாலின் அவர்கள். அவங்க தான் நம்மளுடைய சிஎம், சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எல்லாமே, ஸோ ஓவரால் கண்ட்ரி ஃபுல்லாக வந்து கவர்னன்ஸ் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஸ்டேட்டான தமிழ்நாடை கவர்னன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக், அதாவது டிஸ்ட்ரிக் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்டை மட்டும் பார்த்துக்கிறது கவர்னன்ஸ் பண்ணால் சீஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. தே வில் மெயின்டைன் த ஃபீல்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேளாண்மை துறையை ஒருத்தர் பார்த்துப்பாங்க, மருத்துவத்துறையை ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ லைக் தட் தே வில் செப்ரேட் த மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் உள்ளே இருக்க வில்லேஜஸ் ஊ மெயின்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபிலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ். அதுக்கு தனித்தனியாக வந்து வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸ், மேயர்ஸ், ஹெட், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு போட்டுருவாங்க. ஸோ இது தான் இப்போ நம்ம இந்த லெசனில் இப்போது பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த முனிசிபிலிட்டிஸில் நம்மளுக்குள்ள நம்ம இருக்க வில்லேஜ் அண்ட் சிட்டிஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, த எம்ப்ளாயீஸ் ஆஃப் முனிசிபிலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். தே ஸ்ப்ரேயிங் த மொஸ்கிட்டோ கேஸ், அதாவது இந்த மொஸ்கிட்டோஸ் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து கேஸ் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் ஆஃப் முனிசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா, முனிசிபல் ஆஃபீஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த முனிசிபல் ஆஃபீஸ். இஃப் யூ ஹாவ் எனி இஷ்யூஸ், யூ கேன் கோ டு அண்ட் கம்ப்ளைண்ட் இன் தட் முனிசிபல் ஆஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லைட், உங்களுடைய ஸ்ட்ரீட் லைட் ஒழுங்காக எரியல, ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் ஃபெசிலிட்டி, எது இல்லைனாலும் வி கேன் கோ டு அண்ட் சே இன் த முனிசிபல் ஆஃபீஸ். ஸோ நெக்ஸ்ட், பிஃபோர் கோயிங் டு த முனிசிபல் ஆஃபீஸ், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் முனிசிபலிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். த ஹெட் ஆஃப் முனிசிபலிட்டி இஸ் கால்ட் த ப்ரெசிடென்ட். ப்ரெசிடென்ட் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த லெசனில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஹூ இஸ் அ ப்ரெசிடென்ட், எப்படி வந்து ஹவு தே செலக்ட் த ப்ரெசிடென்ட், ஃப்ரம் த எலெக்ஷன். எலெக்ஷன் மூலமா என்ன பண்ணுறாங்க, த ப்ரெசிடென்ட் வில் எலெக்ட் த பீப்புள். த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரெசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட் போட்டு ஒரு பீப்புளை எலெக்ட் பண்ணுறாங்க. த பீப்புள் இஸ் கால்டு சேர்மேன். த பீப்புள் இஸ் கால்டு என்ன, சேர்மேன் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ த சேர்மேன் இஸ் கால்டு த மேயர். இப்போ கார்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கார்பரேஷனுக்கு ஹூஸ் ஏ ஹெட்னா, மேயர் தான் ஹெட்டு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, த டவுன் ஆர் சிட்டினா, ஸ்மால் சேர்மேன் ஒன்று இருப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, எலெக்டட் த மெம்பர்ஸ் இன்ஸ் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ட் அ மேயர். மேயரை வந்து எலெக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸ்மால் டிஸ்பென்சரிஸ் டு கிளியர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஏழை மக்கள், போர்ச்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆரோக்கிய மையங்கள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாதிரி. ஸோ இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிக்கிறவங்க இல்லைங்களா, தடுப்பூசிலாம், அந்த மாதிரி பால்வடி, அங்கன்வாடிங்கெலாம் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, த முனிசிபிலிட்டிஸ் மேக் த டவுன்
ரோட்ஸ், அந்த டவுன் ரோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிறது, சிட்டியில் இருக்க லேம்ப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டனாக இருக்குதா அப்படின்றது விஷயங்களை நம்ம பார்க்கறது, ரோட்ஸ் கிளியராக இருக்கான்னு பார்க்கறது. ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்னா முனிசிபல் கமிட்டிஸ்க்கு மே லே த ரோட்ஸ், லே த ரோட்ஸ், ரோட் ஃபெசிலிட்டி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் த லோ ரோட் இஸ் நாட் வெல்னா இட் வில் பி கோ டு காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக ரோட்ஸ் லே பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த முனிசிபிலிட்டி கமிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ், ஸோ இதுதான் இந்த இம்பார்ட்டண்ட் ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லே த ரோட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் லே த ரோட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் கிளீன் த பாக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கிளியர் த ரோட் அண்ட் சைட்ஸ், தே மெயின்டைன் த சாப்லிங்ஸ் அண்ட் பிளான்ஸ், தே மெயின்டைன் த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் லேம்ப் பார்த்தோம், பிக் சிட்டிஸ் லைக் டெல்லி, மும்பை, ஸோ திஸ் கால் த முனிசிபிலிட்டிஸ், இதெல்லாமே வந்து முனிசிபிலிட்டி கார்பரேஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி த முனிசிபல் கமிட்டிஸ் இன் டிவைடட் இன் டூ டைப்ஸ், ஒன் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரியேஷனரி ஃபங்க்ஷன், டிஸ்கிரியேஷனரி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் பார்க்குறோம். வாட் இஸ் மீன் பை ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த முனிசிபலில் மேக் பண்ணுற அந்த மேயர்ஸ் தென் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க டவுன் அண்டு முனிசிபல் இருக்கிற மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்வாங்க. ஸோ ஆப்ளிகேட்டரி அண்ட் டிஸ்கிரியேஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க அதை, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன், லைட்டிங் த பப்ளிக் ஸ்ட்ரீட்ஸ், ஸோ ப்ராப்பராக லைட் சிஸ்டம் வந்து இருக்கான்றதை பார்க்குறது, த ஃபஸ்ட்டு ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் இஸ் பிளானிங் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ், ஸோ என்னென்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ்க்காக டு மேக் த சம் ஃபேக்ட்ரிஸ், டு ப்ரொவைட் த எம்ப்ளாயி சிஸ்டம்ஸ், ஸோ இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு திட்டங்களை ப்ரொவைட் பண்ணி மக்களுக்கு தேவையான எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பன் ஃபாரஸ்ட்ரி அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், ஸோ அதிகமாக மரங்களை வெட்டுறதை வந்து தடுத்து இவங்களே வந்து சில ஃபாரஸ்டரியை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், த இம்பார்ட்டன்ட் திங் வென் த ஒன் பர்சன் இஸ் கோயிங் டு டெத் ஆர் கோயிங் டு பார்ன்னா டெஃபினெட்லி வி ஹாவ் டு ரிஜிஸ்டர் இன் த பர்டிகுலர் முனிசிபலிட்டியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், பிறந்திருக்காங்க அப்படின்ற சர்டிஃபிகேட்ஸோ இறந்துருந்தால் இறந்துருக்காங்கன்ற சர்டிஃபிகேட்ஸை டெஃபினெட்லி வி ஹாவ் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்யூரிங் ஆர் ரிமூவிங் த டேஞ்சரஸ் பில்டிங்ஸ், இஃப் யூ சி எனி டால் பில்டிங்ஸ், அதாவது ஹை லெவலில் இருந்துச்சு சில பில்டிங்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப வந்து நார்மல் பப்ளிக் அதிகமாக இருக்க இடம்னா வி கேன் பி கோயிங் டு ரிமூவ் த டேஞ்சரஸ் பில்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன், ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டி ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன், ஸோ மக்களுக்கு தேவையான ப்ரைமரி எஜுகேஷன் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் தே கோயிங் டு இன்வால்வ் த எஜுகேஷன் தென் கோ டு த ஹையர் கிளாஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொவைடிங் பப்ளிக் டிஸ்பென்சரிஸ், ஸோ தேவையான ஆரோக்கிய மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் மேக்கிங் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் கிரிமேட்டரியம் அண்டு பியூரியல் கிரவுண்ட்ஸ், பரியல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, சுடுகாடு இடுகாடுலாம் நம்ம பேர் படிச்சிருப்போம். ஸோ சுடுகாடுன்னு சொல்லுவோம். ஸோ த மேன் கோயிங் டு பை டெத், ஸோ ஏதோ ஒரு ரீசனால் இறந்துடுறாங்கன்ற பட்சத்தில் அவங்கள ப்ராப்பரான முறையில் அவங்கள தீ மூட்டுறதோ இல்லை புதைக்கிறதோ சில விஷயங்களுக்கு இல்லைங்களா இறுதி சடங்குலாம், ஸோ அதை ப்ராப்பராக முடிச்சிருக்காங்களான்றதை, ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே இருக்கா, தேவையான எதனா பிரச்சனைகள் இருக்கான்றதை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த முனிசிபிலிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான், கிரிமேட்டேரியம் அண்டு பொரியல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர், வி நோ வெரி வெல் த பேசிக் நீட் ஆஃப் வாட்டர் வந்து ப்ராப்பராக கிடைக்குதான்னு செக் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் சீவீஜ் அண்டு ட்ரைனேஜ், ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கா, ஸோ பம்ப்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா, இந்த டஸ்டெல்லாம் ப்ராப்பராக போயிட்டு அந்த ட்ரைனேஜில் போகுதா, எங்கன்னா அடப்பு இருக்கா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் ஃபயர் ஃபைட்டிங் சர்வீசஸ், ஸோ அந்த ஒரு சிட்டியோ இல்லை பர்டிகுலர் கம்யூனிட்டி கமிட்டிஸ் அண்டு முனிசிபிலிட்டிஸ் இருந்தாங்கன்னா தே ப்ரொவைட் த ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
செகண்ட் டைப் டிஸ்க்ரியேஷனரி ஃபங்க்ஷன்ஸ். வேறு வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளே வந்து க்ரியேட் பண்ண போகிறதுனா ஸ்லம் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன். ஸோ சின்ன சின்ன கூரை குடிசை வீடுகளாக இருக்கும் இல்லைங்களா, அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு சில பில்டிங்ஸ் கட்டி கொடுத்து அவங்கள அங்கேருந்து வந்து ரிமூவ் பண்ணி நல்ல இடங்களுக்கு கூட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டாக ஹர்பன் பவர்ட்டி அலிவியேஷன். ஸோ சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கு சின்ன உதவி லோன் மாதிரியோ இல்லை வீட்டு வசதி செஞ்சு கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்க்ரியேஷனரி ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டி ஃபார் செகண்டரி எஜுகேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஆ லெவலுக்கு. ஸோ ஆல்ரெடி தே வில் வெரி வெல் கெட் த ப்ரைமரி, நெக்ஸ்ட் செகண்டரி லெவலான எஜுகேஷன் 6-8 ஆறு 6-10 இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டிஸ் லைக் லைப்ரரிஸ். லைப்ரரி நம்மளுக்கே தெரியும், நூலகங்கள், மியூசியம்னா அருங்காட்சியகம், ஜிம்மு, ஸோ ஜிம்னாஷியம், இதை மாதிரியான விஷயங்களை க்ரியேட் பண்ணி அவங்க முனிசிபலிட்டியோ கார்பரேஷனோ கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் த ஹோம்ஸ் ஃபார் டிசேபிள்ட் அண்ட் டிஸ்டிடியூட். ஸோ இப்போ சப்போஸ் பிளைண்ட்ஸ் இருப்பாங்க, விஷுவலி சேலஞ்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், வேலைவாய்ப்பு திட்டங்கள், எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் த கார்டனிங் இம்பார்ட்டன்ட்னா பப்ளிக் பார்க்ஸ், இவங்களே வந்து கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, பிளான்டிங் த ட்ரீஸ் வென் த நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து பிளான்டிங் த ட்ரீஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட்ஸ், திஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஹூ மெயின்டைன் த முனிசிபிலிட்டி அண்ட் கார்பரேஷன்ஸ். ஸோ பில்டிங் த மெயின்டைனிங் கார்டன்ஸ் அண்ட் பப்ளிக் பார்க்ஸ் இதை ஆல்ரெடி பார்த்தோம். ரோடுக்கு போத் சைட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் மெயின்டைன் த கார்டன்ஸ். ஸோ டு அவாய்ட் த பொல்யூஷன் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த லெசனில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.